ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ். இது ஒரு ட்ராவல் கம் எஜுகேஷனல் சேனல். நம்ம உலகத்தில் உள்ள மிகப்பெரிய தீவு நாடான இந்தோனேஷியாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட அஃபீஷியல் நேம் பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் இந்தோனேஷியா. 17,000 தீவுகளை கொண்ட நாடு தாங்க இந்தோனேஷியா. இதில் சுமத்ரா, ஜாவா, காலிமாந்தான், சுலவேசி தீவுகள் தான் முக்கியமான தீவுகள்ங்க. இயற்கை வளத்துல மிகவும் செல்வ செழிப்பான நாடுங்க இது. இதுதான் இந்தோனேஷியாவின் கொடிங்க. இவங்க நாணயத்தின் பெயர் இந்தோனேஷியன் ருப்பையா. இதோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு USD கிட்டத்தட்ட 14,000 ரூபாயாங்க. இந்திய ரூபாய் மதிப்பில் 1 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 185 ரூபாய்ன்னு சொல்லலாம். இந்தோனேஷியாவின் விலைவாசின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கொஞ்சம் அதிகம்தான். இவங்களோட மொழியின் பெயர் பஹாசா இந்தோனேசியா. இது மலேசிய மொழியான பஹாசா மலேசியாவோட நிறைய ஒற்றுமை இருக்குங்க. இது ரொம்பவும் எளிதான மொழிங்க, ரொம்ப சுலபமாக கற்றுக்கலாம். இவங்களோட உணவில் பிரபலமான உணவுனா நாசி குரேங் அல்லது ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி சாத்தே ஸ்டிக்ஸும் ஃபேமஸ் இங்க. உலகில் பலரின் ஃபேவரட் நூடுல்ஸ் பிராண்டான இண்டோமி நூடுல்ஸ் கூட இவங்களோடது தாங்க. இந்தோனேஷிய மக்களின் கலாச்சார உடையின் பெயர் கபாயா. இந்தோனேஷியாவின் பத்திக் பிரிண்டும் உலக பிரசித்தம் பெற்றதுங்க. உலகிலேயே இஸ்லாமிய மக்கள் நிறைய வாழும் நாடு இந்த நாடு தாங்க. 87% மக்கள் இஸ்லாமியர்கள். ஈத் பண்டிகை அப்போ எல்லா மக்களும் அவங்க சொந்த ஊருக்கு போய் குடும்பத்துடன் கொண்டாடுவாங்க. லெபரன் ஹாலிடேஸ்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ள மக்களின் குணம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இனிமையான, எளிமையான, எல்லோரையும் மிகவும் மரியாதையாக நடத்தும் மக்கள்ங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட வாழும் பொழுது நமக்கேச்சா ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணணும், வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிப்போமேனு கண்டிப்பாக தோணுங்க. சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் இங்கே வாழ்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் நாட்டிற்கோ வளர்ந்த நாடுகளுக்கோ போகக்கூட விருப்பப்பட மாட்டீங்க. ஏன்னா இந்த மக்கள் நம்மளை அவங்களோட அன்பாலும் மரியாதை கலந்த சேவையாலும் நம்மளை அவ்வளவு பேம்பர் பண்ணிடுவாங்கங்க. அதுக்கப்புறம் எங்கே போகவுமே மனசு வராதுங்க. இந்தோனேஷியாவின் மக்கள் தொகையில் 5%க்கும் குறைவாக சீன இனத்தவர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க தான் பல பெரிய நிறுவனங்களையும் அந்த நாட்டின் செல்வத்தின் பெரும் பகுதியையும் கட்டுப்படுத்தும் செல்வாக்கு உள்ளவர்களாக இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் சோழ நாடு இந்தோனேஷியாவோட வர்த்தகம் செஞ்சுருக்காங்க. அப்படி அங்கே போய் செட்டிலான தமிழ் இனத்தவர்கள் மேடான்கிற நகரத்தில் வழி வழியாக வாழ்கிறாங்கங்க. அதன் பிறகு 1942 வரைக்கும் கிட்டத்தட்ட 320 ஆண்டுகள் டச் காலனியாக இந்தோனேஷியா இருந்திருக்கு. அப்பையும் நிறைய தமிழ் மக்களை பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரிக்காக கொண்டு வந்திருக்காங்க. இப்படி இங்கே நிறைய தமிழர்கள் வாழ்கிறாங்கங்க. அது போக பொறியியல், நிதித்துறை மற்றும் வணிக தொழில் செய்யும் நம் இந்திய தமிழ் மக்களும் மதிப்பு மிக்கவர்களாக செல்வாக்கோடு வாழ்கிறாங்கங்க. இந்த மாதிரி வேறு வேறு பீரியடில் வந்த தமிழர்கள் ஒருங்கிணைந்து 2011 இந்தோனேஷியா தமிழ் சங்கம் ஆரம்பித்து இன்று வரை வெற்றிகரமாக தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் வளர்ப்பதில் ஆர்வமாக செயல்படுகிறாங்க. அதே மாதிரி 1850களில் இருந்து படிப்படியாக முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை சமயத்திலும் சிந்தி வணிகர்கள் அவங்க குடும்பத்தோடு இங்கே குடிபெயர்ந்து வாழ்கிறாங்க. இவங்க துணி, கார்பெட்ஸ், உணவுப் பொருட்கள், வணிகம், பள்ளிக்கூடங்கள்னு நிறைய தொழில்கள் ஆரம்பித்து இந்தோனேஷியாவில் ஒரு முக்கியமான இனத்து மக்களாக மிகுந்த செல்வாக்கோடு வாழ்கிறாங்கங்க. வணிகத்தில் சிறந்து விளங்கும் குஜராத்தி, ராஜஸ்தான் இனத்தவர்களும் தொழில் நிமித்தமாக பல்வேறு இந்திய மக்களும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக இங்கே இருக்காங்கங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து 1981 ஆரம்பித்த இந்தியா கிளப் நம்ம இந்திய கலாச்சாரத்தை வளர்ப்பதோடு திவாலி, ஹோலி போன்ற பண்டிகைகளையும் கோலாகலமாக இங்கே கொண்டாடுவாங்க. ஸோ இந்தோனேஷியா பற்றி ஒரு ஐடியா இருக்குல்லங்க, இப்போ அவங்க நாட்டை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இந்தோனேஷியாவின் தலைநகரம் ஜகார்த்தா. இதுதான் இந்த நாட்டின் மிகப்பெரிய நகரம் கூடங்க. இங்கு மோனாஸ்னு அழைக்கப்படும் 132 மீட்டர் உயரமுள்ள தூபி அவங்களோட நேஷனல் மானுமெண்ட். இது சென்ட்ரல் ஜகார்த்தால மெர்டேகா ஸ்கொயர்ல இருக்குங்க. ஜகார்த்தா ஒரு மால் சிட்டினே சொல்லலாங்க. அவ்வளவு நிறைய பெரிய பெரிய மால்ஸ் இங்க இருக்கு. ஜகார்த்தாவில் உள்ள கிட்ஸானியா தென்கிழக்கு நாடுகளில் முதல் முதலாக தொடங்கின குழந்தைகளுக்கான கல்வியும் பொழுதுபோக்கையும் கலந்த தீம் பார்க்குங்க.
இங்க பெரியவர்கள் செய்யும் எல்லா தொழில்களான பைலட், போலீஸ், டாக்டர், மீடியா, சூப்பர் மார்க்கெட், பெயிண்டிங் ஜாப் போன்ற தொழில்கள்ல குழந்தைகளுக்கு அனுபவம் கிடைக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அவங்க கரன்சி, ஏடிஎம் கார்டுன்னு ஒரு சின்ன உலகமே உருவாக்கியிருக்காங்க. குழந்தைகளுக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான பிளேஸ் இது. ஜகார்த்தாவில் இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமன் மினி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள்ல ஒன்றுங்க. இது ஒரு இந்தோனேஷிய கலாச்சாரம் சார்ந்து உருவாக்கப்பட்ட பொழுதுபோக்கு இடம். இங்க சென்றீங்கன்னா இந்த நாட்டின் கலாச்சாரம், பண்பாடுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே அழகா அமைச்சிருக்காங்க. அது போக பொழுதுபோக்கு அம்சங்களும் நிறைய வச்சிருக்காங்க. ஜகார்த்தாவில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமன் சஃபாரி முக்கியமான சுற்றுலா தலங்கள்ல ஒன்றுங்க. இது கடல் மட்டத்தில் இருந்து 1000 மீட்டர் உயரத்தில் இருக்கு. பசுமையான காடு, ஓடைன்னு ரொம்ப அழகான இடம். இங்கே உள்ள சஃபாரி, அனிமல் ஷோஸ், மனிதர்களும் மிருகங்களும் சேர்ந்து நமக்கு ஒரு மறக்க முடியாத நாளை உருவாக்குவாங்க. இங்கே நடக்கும் எல்லா ஷோஸுமே ரொம்பவே நன்றாக இருக்கும். எஸ்பெஷலி கவ்பாய் ஷோ ஒரு திரைப்படம் பார்த்த உணர்வை ஏற்படுத்துங்க. ஜகார்த்தாவில் இருந்து 180 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாண்டுங் ஒரு பிரபலமான கெட்டவே பிளேஸ். 768 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் இந்த இடத்தின் கிளைமேட் ரொம்ப பிளசண்டாக இருக்குங்க. பாண்டுங் ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியான பசுமையான இடமும் கூட. இதை சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குங்க. ட்ராம் ஸ்டுடியோன்னு ஒரு இன்டோர் தீம் பார்க் இருக்கு. இந்தோனேஷியானாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இங்கே உள்ள எரிமலைகள் தான். எரிமலையின் வெவ்வேறு வடிவங்களை இங்கே நம்மளால் பார்க்க முடியுங்க. எரிமலை எப்படி உருவாகுது, அதன் வகைகள், வெப்ப நீரூற்று, இதை பற்றி நம்ம முன்பே யுனைடெட் கிங்டமோட பாத் சிட்டி வீடியோவில் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். பாண்டுங்கில் இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் கடல் மட்டத்தில் இருந்து 2430 மீட்டர் உயரத்தில் காவா புத்தி என்ற எரிமலை அமைஞ்சிருக்குங்க. 3 கிலோமீட்டர் பரப்பளவும் 180 மீட்டர் ஆழமும் கொண்ட ஒரு அமில ஏரி இது. அங்கே உள்ள சல்ஃபர் கண்டென்ட், தட்ப வெப்பம் மற்றும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பேஸ் பண்ணி இதோட பிஹெச் லெவல் 0.5 to 1.3 வரைக்கும் மாறுபடுங்க. அதற்கேற்ப அந்த அமில நீரின் நிறம் கூட ப்ளூயிஷ் டு ஒயிட்டிஷ் கிரீன் டு ப்ரௌன் வரைக்கும் மாறுங்க. அது ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ரொம்ப சில் கிளைமேட்டாக ஒரு சரீனான பிளேஸுங்க. இந்த வால்கேனோ லேட்டஸ்டாக 1600ஸில் வெடித்திருக்கோன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அங்கே நிற்கும் பொழுது சல்ஃபரோட ஸ்மெல் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களால் உணர முடியும். இது உலகத்திலே மிகவும் அரிதாக இருக்கும் இடங்கள்லாம் கண்டிப்பாக ஒன்றுங்க. இங்கே உள்ள மக்கள் இங்கே விளையும் பழங்கள், கைவினைப் பொருட்கள்லாம் அங்கே வச்சு வைப்பாங்க. ஸ்ட்ராபெரிஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த பிளேஸ் வழியே ரொம்ப பசுமையாக ஸ்ட்ராபெரி கார்டன்ஸ் வழியாக தான் நம்ம போவோம். அடுத்த முக்கியமான இடம்னா தாங்கும்பான் பராகோ சொல்லலாம். இது பாண்டுங்கில் இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இந்த வால்கேனோ 1826 தொடங்கி அப்பப்போ வெடிச்சிட்டு லேட்டஸ்ட்டாக 2019 கூட வெடிச்சிருக்கு. இதுவும் ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலம். மக்கள் அது கிட்ட போய் கொந்தளிக்கும் மண் மற்றும் வெப்ப நீரூற்றை நேரடியாக பார்க்க முடியும். இந்த எரிமலையின் கரையில் உள்ள வெப்ப நீரூற்றை பேஸ் பண்ணி ஒரு பெரிய ரெசார்ட் அமைச்சிருக்காங்க. இங்கே வெப்ப நீரூற்று, அருவி, ஸ்விம்மிங் பூல், பார்க்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்னு அந்த வெப்ப நீரூற்றை சுற்றியே அமைச்சிருக்காங்க. இந்த நீரூற்றுக்கு மருத்துவ குணம் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. பாண்டுங்கில் இருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பங்காதரன் பீச்சில் பனானா போட், ஸ்நார்க்லிங் போன்ற வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணலாம். அங்கே உள்ள கிரீன் கேனியான் பாடி ராஃப்டிங் ட்ரிப் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவரும் போட் ட்ரிப்ங்க. எமரால்ட் கிரீன் கலரில் இந்த நதி இருக்குங்க. 45 நிமிடத்திற்கு படகு சவாரி செய்யலாம். அங்கே பிரம்மாண்டமான ஸ்டாலக்டைட்ஸ் அண்ட் ஸ்டாலக்மைட்ஸ் பார்க்க முடியுங்க. நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு வீடியோவில் முடிக்க நினச்சி தாங்க ஆரம்பித்தேன். ஆனால் இந்த நாட்டில் விதவிதமான வித்தியாசமான நிறைய இடங்கள் இருக்கிறதால ஒரு வீடியோவில் என்னால் முடிக்க முடியல. ஸோ இந்தோனேஷியாவின் இறுதி பகுதி அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.